நரேந்திரமோடி மோடிக்கு உப்பு மாநாட்டில் பங்கேற்க இன்று கேரளா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. திருச்சூரில் பிரதமரை வரவேற்க 2000 பெண்கள் திருவாதிரை நடனம். காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள், மாநில தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு கட்சித் தலைமை அழைப்பு. பாரத நியாய யாத்திரை, மக்களவைத் தேர்தல் குறித்து நாளை ஆலோசனை நடத்த திட்டம். ஹிட் அண்ட் ரன் சட்டத்திற்கு எதிரான லாரி ஓட்டுநர்களின் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தம். மத்திய அரசுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து அறிவிப்பு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கான பொங்கல் பரிசு குறித்து அரசாணை வெளியீடு. குடும்பத்திற்கு தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை மற்றும் கரும்பு வழங்கப்படும் என அறிவிப்பு. சென்னை YMCA மைதானத்தில் 47வது புத்தக கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 900 அரங்குகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்படுகின்றன. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக அருணாஜெகதீசன் ஆணையம் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? 17 காவல்துறையினர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு விளக்கம். அருணாஜெகதீசன் ஆணைய பரிந்துரையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அரசு விளக்கம். காவல் ஆய்வாளர், உதவி காவல் ஆய்வாளர், தலைமை காவலர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்ய அனுமதி. கடந்த ஆண்டில் மெட்ரோ ரயிலில் கூடுதலாக 3 கோடி பயணித்ததாக அறிவிப்பு. இதுவரை மெட்ரோ ரயிலை 25 கோடிக்கும் அதிகமான பயணிகள் பயன்படுத்தியுள்ளதாகவும் தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் வளையாம்பட்டு பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி பொதுமக்கள் சாலை மறியல். போலீசார் முன்னிலையில் வீட்டின் உரிமையாளர்கள், பொதுமக்கள் கடும் வாக்குவாதம். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஃபிளக்ஸ் பேனர் வைப்பதில் இருதரப்பினரிடையே மோதல். பாஜக மற்றும் SDPI கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து 50 பேர் கைது. கர்நாடகாவில் அரசு திட்டங்கள், வீட்டு வாசலுக்கு வரும் திட்டம் இன்று தொடக்கம். பெங்களூருவில் தொடங்கி வைக்கிறார் துணை முதலமைச்சர் DK சிவகுமார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பதவி நீக்கம் செய்யக்கோரி IRS அதிகாரியும் GST துணை ஆணையருமான பாலமுருகன் கடிதம். நிர்மலா சீதாராமன் அமலாக்கத்துறையை பாஜக கொள்கைத்துறையாக மாற்றிவிட்டதாக குற்றச்சாட்டு. காங்கிரஸில் இணையவுள்ள YS ஷர்மிளாவுடன் ஜெகன்மோகன் ரெட்டி சார்பில் பேச்சுவார்த்தை. நாடாளுமன்ற தேர்தலில் சீட் தருவதாக அளித்த வாக்குறுதியை ஏற்க மறுத்துவிட்டதாக தகவல். ஆங்கில புத்தாண்டையொட்டி கர்நாடகாவில் களை கட்டிய மது விற்பனை. 2 நாட்களில் 500 கோடி ரூபாய்க்கு விற்பனையானதாக அறிவிப்பு. அயோத்தி ராமர் கோவிலில் வரும் 23ஆம் தேதி முதல் நாள்தோறும் 50,000 பேர் தரிசனம் செய்ய பாஜக ஏற்பாடு. கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய தொண்டர்களுக்கு பாஜக மேலிடம் அறிவுறுத்தல். ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில் விமரிசையாக நடைபெறவுள்ள ராமர் கோவில் குடமுழுக்கு. பாதுகாப்பு பணியை உத்தரப்பிரதேச காவல்துறை சிறப்பு படையினர் விரைவில் ஏற்க உள்ளதாக தகவல்.
அயோத்தியில் மக்களின் பயன்பாட்டிற்காக கோல்ஃப் கார் சேவை தொடக்கம். வரும் 22ஆம் தேதி மக்கள் கூட்டம் அலைமோதும் என்பதால் அறிமுகம். அமலாக்கத்துறையால் அனுப்பப்பட்ட சம்மன்கள் சட்டவிரோதமானது என குற்றச்சாட்டு. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறைக்கு கடிதம். பணி நியமன ஆணைகளை வழங்க கோரி திரிபுராவில் டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் சாலை பேரணி. முதலமைச்சரின் வீடு நோக்கி செல்ல முற்பட்டவர்கள் போலீசாரால் தடுத்து நிறுத்தம். நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு இந்த ஆண்டின் முதல் வெண்ணெய் காப்பு அலங்கார பூஜை. ஏராளமான பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம். சிவகங்கை மாவட்டம் வைரவன்பட்டியில் உள்ள வளரொளிநாதர் வைரவ சுவாமி கோவிலில் வைரவ மகாயாகம் தொடக்கம். யாகசாலை பூஜைகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.